வேதாக பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 15 தலைப்பு புது சிருஷ்டியின் சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் பக்கம் 835 முதல் 843 வரை கிறிஸ்தவ விஞ்ஞானம் பிரம்ம ஞானம் என தலைப்பின் கீழ் காணலாம். இந்த ஒழுங்குகள் திவ்ய வார்த்தைக்கு பயபக்தியாய் இருப்பது போன்று நடித்து கிறிஸ்தவின் நாமத்தை வீணாக பயன்படுத்துகின்றன. அவரை ஈர்ப்பதாக விசுவாசிப்பதில்லை. மனுக்குலத்தின் சடங்காச்சாரங்களில் தாங்கள் இதுவரை அனுபவித்ததை காட்டிலும் ஏதாவது புதியதாக அதைவிட மேலானது இருக்கிறதா என்று ஆசைப்படுகின்ற தற்காலத்தில் விழிப்புணர்வுக்குள் வந்திருக்கிற கிறிஸ்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த ஒழுங்குகள் ஆசை காட்டுகின்றன. வசனத்தின் முழு அர்த்தத்தின்படி போதிக்காமல் அதை புறக்கணித்து அவர்கள் தங்களை பின்பற்றி வருபவர்களுக்கு விஞ்ஞான உண்மை விஞ்ஞானம் என்பதைகளை போதித்தார்கள். 10 இளங்கலைகளை திரும்ப பெறுதல் என்பது கூடிய சீக்கிரத்தில் நடைபெறக்கூடிய திவ்ய திட்டம் என்பதை கண்டு சற்று கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் பிரம்ம ஞானிகள் ஞானதிருஷ்டிக்காரர்கள் ஆகியோர் மூலம் மனுக்குலத்தின் கவனத்தை திவ்ய திட்டத்திலிருந்து திசை திருப்ப முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். ஏமாற்றக்கூடிய இந்த சத்தியத்தின் போலிகள் வேதாகமத்தின் அடிப்படை சத்தியத்தையே ஈடுபலியையே மறுப்பது நல்ல அறிவுள்ள மக்களை பொறுத்தவரை கிறிஸ்தவ உலகை ஏமாற்றுகிற சாத்தானின் அதிகாரம் குறைந்து கொண்டு வருகிறது. அவனுடைய வீடு விடுவதற்காக ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு சாட்சி பகருவதாக இருக்கிறது. 1000 வருட விடியற்கால வெளிச்சம் மனுக்குலத்தின் மேல் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் பாவத்தின் பாதுகாவலன் அதனுடைய இறுதி எல்லையில் இருக்கிறான். அவன் சீக்கிரமாக கட்டப்பட போகிறான். கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் உலக ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிராதபடி தடை பண்ணப்பட போவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலத்தின் போது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல முழு உலகமும் அறிவின் வெளிச்சத்தினால் நிறைந்திருக்கும். அமையான உலகத்தை பார்க்கும் போது இந்த பேய்களின் கொடுமையான இழிவான கிரியைகளை தெளிவாக காண்கிறோம். மாத்திரமல்ல தங்களுடைய மனித பிரதிநிதிகள் மூலமாக உதாரணமாக இன்றைக்கு இந்தியாவில் உள்ள துறவிகள் ஆண்டுகள் மூலமாக கடந்த இருந்த காலத்தில் உலகம் முழுவதும் பொதுவாக அத்தியாசப்படுத்தப்பட்ட மந்திர தந்திரங்கள் மூலமாகவும் அவைகள் எப்படி இவர்கள் மூலமாக அற்புதமான வல்லமையை உபயோகித்ததினால் தங்களுடைய சங்கிலிகளை ஜனங்கள் மேல் உறுதியாக மாட்டிவிட்டார்கள் என்பதையும் தெளிவாக காண்கிறோம். இந்த பேய்களின் கிரியைகள் மேல் சுவிசேஷத்தின் விளைவுகள் இருப்பதை வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மேலும் திவ்ய சத்தியத்தின் வெளிச்சமானது உலகிற்கு ஒளியாக இருக்கிறது என்பதையும் அது மாத்திரமே சத்தியவின் அந்தகார இருளை அகற்ற முடியும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது. அப்போஸ்தலர் பவுல் உண்மையான ஒளியை பிடித்துக் கொண்டு ஆசியா ஐரோப்பாவில் பிரயாணம் செய்த போது ஒளிக்கும் இருளுக்கும் இடையில் ஏற்பட்ட விரோதத்தை பற்றி அவரது அனுபவத்தை வேதாகமத்தில் எழுதியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்திகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாயவித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவர்களின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. அப்போஸ்தலர் 19:18-20 வசனங்கள். அப்போஸ்தலர் இந்த பொல்லா ஆவிகளோடு தொடர்ந்து விரோதம் கொள்ள வேண்டியிருந்தது. சில சமயங்களில் அவைகள் சுவிசேஷத்தை எதிர்க்க முயற்சித்தன. ஆனால் அப்போஸ்தலர்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற உன்னதமான ஆவியின் வல்லமைகளுக்கு எதிர்த்து நிற்க முழுவதுமாக முடியாமல் இருப்பதை பொதுவாக உணர்ந்தன. ஒரு சமயத்தில் பொல்லாத ஆவி சுவிசேஷத்திற்கு இணக்கம் தெரிவிக்க முற்பட்டதை குறித்து வாசிக்கிறோம். அது ஏவுகிற ஆவியை உடைய பெண்ணை அப்போஸ்தலரையும் அவரோடு கூட இருந்தவர்களையும் பின்பற்றி செல்ல தூண்டியது. இந்த பெண் அப்போது இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டு சொன்னது. ஆனால் சுவிசேஷத்தை பேய்களின் காரியங்களோடு அல்லது ஏவும் ஆவியோடு சம்பந்தப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியோ அல்லது அதற்கு பின் நடந்த காரியத்தை முடிக்கும்படி முன்னரே எதிர்பார்த்திருந்த
பேயின் தந்திரமான வேலையோ என்பது தெரியவில்லை. ஏனெனில் அதற்கு பின்பு ஜனங்கள் மத்தியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அப்போஸ்தலர்களுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது. ஆனால் எல்லா வேலைகளிலும் ஒரு காரியம் தெளிவாகிறது. அதாவது அப்போஸ்தலர் இந்த ஏவுதலின் ஆவியை மறித்தவர்களின் ஆவி அல்ல என்பதையும் விழுந்து போன தூதர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக இந்த பேய்கள் ஒருபோதும் தங்களுடைய உண்மையான ரூபத்தை மறுக்கவில்லை. அப்போஸ்தலர் 16:16-19 19:15 யாக்கோபு 2:19 அதே போன்று நம்முடைய ஆண்டவரின் ஊழியத்திலும் இந்த பொல்லாத ஆவிகள் யூதர்கள் மத்தியில் அவைகளை ஏற்றுக்கொள்ள விருப்பமுள்ள அனைவரை பிடித்துக் கொண்டன. இவர்கள் பிசாசு பிடித்தவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவ்விதமாக பிசாசுகளினால் பிடிபட்டவனுக்கு பெரும்பாலான நேரங்களில் தன்மேல் கட்டுப்பாடு இருப்பதில்லை. அவனுடைய வார்த்தைகள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் இந்த அசுத்த ஆவியினால் கட்டுப்படுத்தியே வைக்கப்பட்டிருந்தன. அவனுடைய நடத்தை பைத்தியக்காரனை போன்று இருந்தது. நம்முடைய ஆண்டவருடைய காலத்தில் பிசாசுகளினால் பிடிக்கப்பட்டிருந்தவர்கள் அநேகர் அவரால் குணமாக்கப்பட்டார்கள். அல்லது அவருடைய ஆவியினால், வல்லமையினால், செல்வாக்கினால் நிறையப்பட்டு அவரால் அனுப்பப்பட்டவர்களால் சுகமடைந்தார்கள். அசுத்த ஆவிகளை துரத்தும் சம்பவங்களை பற்றிய அருமையான குறிப்பு லூக்கா 4:34-37 மத்தேயு 8:23-33 காணப்படுகிறது. இந்த சம்பவங்களில் மறுக்கவில்லை. ஆனால் அவைகள் மேல் ஆண்டவருக்கு இருந்த அதிகாரத்தையும் வல்லமையையும் ஒத்துக்கொண்டன. அதோடு கூட அவைகளுடைய சிறை தண்டனை அல்லது தற்போது கொண்டுள்ள கட்டுப்பாடு ஒரு எதிர்கால முடிவுக்கு வரும் அவைகளுடைய விஷயத்தில் ஒரு முற்று பெறுவது அல்லது நியாய தீர்ப்பு உண்டு என்கிற எதிர்பார்ப்பையும் ஒத்துக்கொண்டன. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரம் நாம் போராடவில்லை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தேவனுக்கு எதிராகவும் பாவிகளுக்கென்று ஈடுபடியாக நம்முடைய ஆண்டவர் தமது முதலாம் வருகையின் போது அவருடைய மரணத்தின் மூலம் செலுத்திய கிரயத்திற்கும் திட்டமிடப்பட்டு செயல்படுத்த ஆரம்பிக்கப்பட்டதுமான அவருடைய மீட்பின் திட்டத்திற்கு எதிராகவும் சாத்தானும் அவனுடைய பொல்லாத ஆவிகளின் சேனையும் பெரும் சக்தியாக மனுக்குலத்தின் மூலமாக கிரியை செய்கிறதை மேலே சொல்லப்பட்டவர்களில் இருந்து நாம் பார்க்கிறோம். இந்த கருத்திலிருந்துதான் அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகளின் முக்கியத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள தொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:12 விழுந்து போன மனிதன் இந்த வஞ்சகமுள்ள சத்துருவிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவ்வளவு திறமை இல்லாதவனாக இருக்கிறான். மேலும் ஆண்டவரிடமும் அவருடைய வார்த்தைகளின் மேலும் விசுவாசமாய் இருப்பதை பொறுத்தே தேவனுடைய ஜனங்கள் அவனுடைய தந்திரங்களில் இருந்து தப்ப முடியும். இப்படிப்பட்டவர்களுக்கு அவர் விசேஷ உதவியை அளிப்பதோடு பொல்லாப்பிலிருந்து விடுதலையும் கொடுப்பார். இந்த உதவி இல்லாவிட்டால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் சத்ரு ஏமாற்றுவான். இவைகளையெல்லாம் அறிந்து இப்பொழுது நாம் கீழ்கண்ட கேள்வியை கேட்கும்படி உந்தப்படுகிறோம். ஏன் தேவன் இந்த பெரிய சத்துருவை இப்படியாக மனிதனை ஏமாற்றக்கூடிய தப்பறைகளினாலும் தவறான உபதேசங்களினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இவைகளுக்கு ஆதாரமாக இருக்கும்படி அற்புதங்களினாலும் அவனை வஞ்சிக்க அனுமதிக்க வேண்டும்? இந்த கேள்விக்கான ஒரே திருப்திகரமான பதில் என்னவெனில், தேவன் தற்காலத்தில் முழு உலகத்தின் ஒப்புரவாகுதலை நாடவில்லை, முழு மனக்குலத்தையும் தன்னோடு ஒருமனப்படுமாறு முயற்சிக்கவில்லை. அதற்கு மாறாக திவ்ய அனுகூலத்தின் மூலம் தங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய பிரியமான குமாரனும் தங்களுடைய மீட்பரும் ஆண்டவரும் மனவாளனும் ஆகிய கிறிஸ்துவின் பிரதியாக தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துகிற புது சிருஷ்டியை மீட்கப்பட்ட ஜனத்திலிருந்து மாத்திரமே தெரிந்து கொண்டு வருகிறார். சத்ருவின் இந்த வஞ்சகமான உலகத்தின் அனுபவம் 1000 வருட யுகத்தின் போது முற்றுமாக வெளிப்படுத்தப்படும். அப்பொழுது நீதியுள்ள பாதையை தவிர தேவனுடைய ஆவியாகிய சத்திய ஆவியை விட மற்ற எல்லா ஆவியையும் அதன் செல்வாக்கையும் பார்த்து மற்ற வழிகளில் உள்ள வஞ்சகமான வரவிருக்கின்ற இடிவான வசீகர சக்திகளை அறிந்து கொள்ளுவார்கள். இப்படியாக எல்லோரும்
அவர்கள் எப்படி முழுவதுமாக பிடிக்கப்பட்டுள்ளனர் என்பதை காண்பதோடு சாத்தானுடைய இச்சைகளின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதையும் காண்பார்கள். 2 தீமோத்தேயு 2:26. மேலும் எப்படி இப்பிரபஞ்சத்தின் தேவனால் அவர்கள் கிறிஸ்துவின் மூலமாக பிரகாசிக்கிற தேவனுடைய குணாதிசயத்தின் உண்மையான ஒளியை பார்க்க முடியாதபடி குருடாக்கப்பட்டுள்ளார்கள் என்பதையும் காண்பார்கள். 2 கொரிந்தியர் 4:4. மேலும் அநேக பாடங்களை கற்றுக் கொண்டிருப்பார்கள். 1, தேவன் தம்முடைய சிஷ்யர்கள் அனைவருக்கும் உண்மையான நண்பனாக இருக்கிறார். அவருடைய பிரமாணங்கள் அனைத்தும் அவர்களுடைய நலனுக்காகவும் என்பதையும் கற்றிருப்பார்கள். 2, விழுந்து போன தூதர்களில் உள்ள சாத்தானால் உதாரணமாக காட்டப்பட்டபடி பொல்லாங்களின் வஞ்சகமான குணத்தை பற்றி அறிந்து கொண்டிருப்பார்கள். மேலும் தங்களுடைய சொந்த அனுபவங்களினாலும் அதை கற்றிருப்பார்கள். 3, தங்களுடைய சொந்த தீர்மானத்தை துல்லியமாக நம்ப முடியாது என்பதையும் மேலும் மனிதனுக்குள்ள அளவான அறிவின்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வெளிச்சம் இருள் போன்று தோன்றவும் இருள் வெளிச்சம் போன்று தோன்றவும் நன்மை போன்று தோன்றவும் தீமை நன்மை போன்று தோன்றவும் சாத்தியம் இருக்கிறது என்பதையும் கற்றிருப்பார்கள். இந்த பாடம் நித்திய காலத்திற்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இதன் மூலம் மனுக்குலம் அனைத்தும் திவ்ய ஞானத்திலும் திவ்ய நன்மையிலும் வல்லமையிலும் முழுமையாக நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளும். பொல்லாத ஊதியம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இதற்கிடையில் இந்த தவறுகளும் மூட நம்பிக்கைகளும் மனிதர்கள் தங்கள் சுதந்திரத்தை சரியான விகிதத்தில் உபயோகிக்க இயலாமல் இருக்க செய்து அவர்களை அடிமைத்தனத்திற்குள் வைக்க செய்கிறது. ஏனெனில் தேவனால் வழிநடத்தப்பட்டு தேவனுடைய முழு சாயலை உடைய பூரண மனிதர்கள் மாத்திரமே தங்களுக்கு பயன் தரும்படியான தன்னடக்கத்திற்கு முழுவதுமாக ஆயத்தமாய் இருப்பார்கள். இதற்கிடையில் சாத்தான் மற்றும் அவனுடைய பொல்லாத கூட்டாளிகளின் எதிர்ப்பும் உலகத்தின் எதிர்ப்பும் அவர்களின் தவறுகள் மாயங்கள் மூலமாக சத்தியத்திற்கு எதிராக செயல்படுகின்றன. சத்தியத்திற்கு உண்மையாகவும் அந்த ஊழியத்தில் ஊக்கமாக உள்ள அளவின் படியாகவும் சத்தியத்தின் ஊழியர்களாகிறவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றனர். ஜீவனுள்ள தேவனுடைய உண்மையான ஊழியக்காரராகிய நம்முடைய ராஜரீக ஆண்டவர் தமது காலடியை பின்பற்றுகிறவர்களுக்கு கூறியுள்ளதாவது, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. யோவான் 17:18-19. இதன் விளைவாக இயற்கை விதியின்படி நாம் அன்றையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று கூறலாம். இந்த உபத்திரவங்கள் உலகத்திலிருந்து வரும் எதிர்ப்புகள், மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகின்ற எதிர்ப்புகள் ஆகியவை புது சிருஷ்டியை உருவாக்குவதில் ஆண்டவர் உபயோகப்படுத்துகின்ற சுத்திகளும் முழியும் மெருகூட்டும் உபகரணங்கள் ஆகும். எதிர்ப்புகளை சத்துருவை கொடுத்துக் கொண்டு இருக்கிறான். அவனது இந்த எதிர்ப்பு என்கிற உபகரணங்களை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். கோபமும் எதிர்ப்பும் மனிதர்களுடைய பிசாசும் எதிர்ப்பும் அவரை துதிக்கும்படி செய்கின்றன. அவர்களுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சபைக்கு இந்த அனுபவங்களும் உபத்திரவங்களும் நமக்கு மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. 2 கொரிந்தியர் 4:17. இந்த உபகரணங்களை கொண்டு மாபெரும் சிற்பியின் வடிவமைப்புக்கு இசைந்திருக்கும்படி தேவனுடைய பெரிய தேவாலயத்தின் ஜீவனுள்ள கற்கள் வடிவமைக்கப்படுகின்றன, மெருகூட்டப்படுகின்றன, ஆயத்தம் பண்ணப்படுகின்றன. இப்படி செய்யப்படுவதின் நோக்கம் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஜீவனுள்ள தேவாலயத்தின் ஊடாக பூலோகத்தின் எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அநேகர் மீட்புக்குள் கொண்டு வரப்படுவார்கள். ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்படுவார்கள். இப்படியாக மனிதர்களுடைய எதிர்ப்பு முக்கியமாக அவர்களுடைய விழுந்து போன நிலைமையின் நிமித்தம்தான் என்று அவர்கள் உணர்வார்கள். மேலும் அவர்கள் மேல் வந்த தவறுகளும் குருட்டுத்தனமும் தேவனுக்கும் நீதிக்கும் பெரிய எதிராளியாகிய சாத்தானின் தந்திரத்தினால் வந்தது என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அப்போது ஆண்டவருடைய ஜனங்கள் பொதுவாக உலக ஜனங்கள் மேல் மாத்திரமல்ல, அவர்களுடைய எதிராளிகள் மேலும் அவர்களை உபத்திரவப்படுத்துகிறவர்கள் மேலும் அதிகமாக இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மேல் பழிவாங்க விருப்பப்படுவதை விட அவர்கள்
சரியான விதத்தில் அவர்களுடைய சத்துருக்களை நேசிக்கலாம், அவர்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு நன்மை செய்யலாம். இதற்கிடையில் அவர்கள் செய்வது இல்லதென்று அறியாதிருக்கிறார்கள் என்கிற வார்த்தையின் முழு அர்த்தத்தின்படி அப்படி செய்யலாம். பாவ பரிகாரத்தை எதிர்க்கிற அனைவர் பல்வேறு வழிகளில் பலவிதமான நோக்கங்களுடன் பெரிய சத்துருவோடு சேர்ந்து தேவனுக்கும் மீட்பின் வேலைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதை நாங்கள் காண்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்குள் முதலாவதாக விபச்சார விடுதிக்காரர், மதுபான கடைக்காரர், சூதாட்ட விடுதிக்காரர், மந்திரவாதிகள், ஆவியை ஏறி விடுபவர்கள், பில்லி சூனியம் பண்ணுகிறவர்கள், குருவார்கள் இருப்பார்கள் என்று கூறுவது பெரும்பான்மையானோர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கும். ஆனால் திவ்ய கருத்தின்படி நாம் கூற விரும்புகிறோம். அது இதற்கு எதிர்மாறாக இருப்பது போன்று தோன்றும். நாகரீகமடைந்த உலகில் உள்ள நல்ல சிந்தனையாளர்கள், சத்திய வெளிச்சத்தை எதிர்க்கிறவர்கள், அதற்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஆகியோர் தேவனுடைய பார்வையில் மிக அதிகமாக சாத்தானின் பூமிக்குரிய உபகரணங்களாக இருக்கிறார்கள். அநேக வேளைகளில் அவர்கள் அறியாமலேயே அப்படி இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 3:17. சுவிசேஷ யுகத்தின் முழு காலத்திலும் சத்திய ஒளிக்குள் வந்த அனைவருக்காகவும் இப்பொழுது யுகத்தின் இறுதியில் உள்ளவர்களுக்காகவும் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை என்னவெனில், அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கு ஒரு காரணம் குறுக்காட்டம் தான். இது அப்போஸ்தலர் நம்முடைய ஆண்டவரை சிலுவையில் அறிந்தவர்களை பற்றி குறிப்பிட்டது போல் உள்ளது. நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்வீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 3:17. இதிலிருந்து நாம் பார்க்கும் போது சத்தியத்தை அதிகமாக எதிர்த்தவர்களுக்குள் சிலர் சில மீது ஓரளவு நம்பிக்கை வைக்கலாம். அவர்கள் பரிணாம கொள்கைக்காரர், பிரம்ம ஞானிகள், ஆவியுலக கோட்பாட்டாளர், கிறிஸ்தவ விஞ்ஞானிகள், ரோமன் கத்தோலிக்கர்கள், புராட்டஸ்டன்ட் ஆவார்கள். எதிர்காலத்தை குறித்த நம்முடைய நம்பிக்கை தற்கால சத்தியத்தினால் இந்த விஷயங்களில் பிரகாசிக்கப்பட்டுள்ளவர்களிடம் குறைவாகத்தான் உள்ளது. ஆனால் முக்கியஸ்தர்களாக வேண்டும் என்கிற அமைதியினால் ஆர்வத்தின் நிமித்தம் அல்லது பொறாமை அல்லது பெருமையுள்ளவர்களாக இருந்து ஆண்டவருடைய வேலைக்கு எதிரானிகளாக மாறினவர்களே அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் பொதுவாக ஆண்டவருடைய பிரசங்கத்தை குறித்து அல்லது அவருடைய ஈடுபலியை குறித்து கூட குருடராகி உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படும் என்கிற தவறான கோட்பாட்டில் விழுந்து விடுகிறார்கள். இவர்களை நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலை அல்ல. இருந்தாலும் அவர்கள் நிமித்தமாக நாம் பயப்பட வேண்டியுள்ளது. மேலும் அவர்களுடைய விஷயத்தை குறித்து வேதாகமம் கூறுவதை கவனிக்க வேண்டும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவான் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 6:6-6. நாம் இந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறுதலை அறிந்து கொண்டு இப்படியான இருளின் கணியற்ற கிரியைகளோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளக் கூடாது. ஆனால் அவர்களை கண்டிக்க வேண்டும். அப்போஸ்தலர்களின் போதனைகளின்படி நடவாதிருக்கிறவர்களின் நிமித்தம் நாம் விலகி நிற்க வேண்டும். பரிசுத்தவான்களுக்கு அளிக்கப்பட்ட விசுவாசத்தில் நிலைத்திராதவர்களிடம் அல்லது அதன் ஆவியில் நிலைத்திராதவர்களிடம் இருந்து விலகி இருக்க வேண்டும். ஏனெனில் இப்படிப்பட்டவர்கள் அனைவரும் சாத்தான் பக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரையும் அவருடைய திட்டத்தையும் எதிர்க்கிறார்கள். தேவனுடைய திட்டத்தில் மீட்பும் ஈடுபலியும் மையமாக இருக்கிறது. 2 பேதுரு 2:21. 2 தெசலோனிக்கேயர் 3:6. யூதா 3:1. தாக்குதலின் பற்றிய இந்த விஷயத்தை குறித்து நாம் பார்க்கும் போது நமது ஆண்டவர் வனாந்திரத்தில் சோதிக்கப்பட்டதை நினைவு கூறுவது நல்லது. புது சிருஷ்டிகளும் இப்படிப்பட்ட சோதனைக்கு ஆளாக்கப்படுவார்கள் என்பதை விளக்குகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் சத்துருவின் தாக்குதல்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 843 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.